வணக்க மக்களே, தமிழ் மோட்டார்ஸ் 360 சேனலுக்கு மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் கார்த்திக், உப்சட்டி படத்துலேருந்து. இன்றைக்கி நான் திருப்பூர் ஹுண்டாய் ஷோரூம்லேருந்து பேசிகிட்டு இருக்கிறேன். ஃபார் புக்கிங் அண்ட் டெஸ்ட்டுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரியான வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இந்த அப்டேட் செய்யப்பட்ட ஹுண்டாய் வென்யூவோட எஸ்எக்ஸ் ஆப்ஷன், எஸ்எக்ஸ், எஸ் ஆப்ஷன், இப்போது இந்த எஸ் மாடல். ஓகே, இந்த மூணு வீடியோவும் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். இந்த மூணு வீடியோவும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், கண்டிப்பாக அதை செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த எஸ் மாடல், இதை செகண்ட் பேஸ் மாடல்னு சொல்லலாம். எஸ் இதோட இந்த ஹுண்டாய் வென்யூவோட பேஸ் மாடல் இ வேரியன்ட். இதுக்கு இ வேரியண்ட்டுக்கு அடுத்து இருக்கிறதா இந்த எஸ் மாடல். ஓகே, இந்த எஸ் மாடலில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு நம்ம இன்டெப்த்தாக பார்த்துடலாம். எல்லா வேரியன்ட் போலவுமே இதுலேயுமே ஹுண்டாயோட பேஜிங், அந்த கேஸ்கேட் கிரில், டார்க் க்ரோம் கிரில்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் எல்இடி டிஆர்எல்ஸும் சேமாக தான் இருக்குது. அண்ட் மெயின் சேஞ்சஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் ஹாலஜன் மட்டும்தான் இருக்குது, டிஆர்எல்ஸ் கூட கொடுக்கல. அண்ட் இதுக்கப்புறம் இருக்கிற எல்லா வேரியண்ட்லேயுமே நமக்கு ப்ரொஜெக்டர் வித் அந்த எல்இடி டிஆர்எல்ஸ் கொடுத்துருந்தாங்க, ஆனால் இதில் அது மிஸ் ஆகுது. அண்ட் ஃப்ரண்ட்டில் ஆஸ் யூஸ்வலாக நமக்கு பிளாக் வித் சில்வர் ஸ்கிட் பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எந்த ஒரு சேஞ்சஸையுமே பார்க்கல. அண்ட் ஃப்ரண்ட்டில் அந்த எல்இடி லேம்ப்ஸை தவிர மற்ற எந்த ஒரு சேஞ்சஸையுமே நம்மளால் பார்க்க முடியல. இந்த வண்டியோட சைட் ப்ரொஃபைலை பாருங்கள், இதுதான் எஸ் வேரியண்ட்டோட சைட் ப்ரொஃபைல். ஃப்ரண்ட்டில் நமக்கு ஆஸ் யூஸ்வலாக அந்த 15 inches வீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, நார்மல் வீல்ஸ். ஃப்ரண்ட்டில் மேக் பர்சன் ஸ்டட்ஸும் வந்துடுது, அண்ட் நமக்கு வைப்பர்ஸ் ஆல்சோ வந்துடுது. அண்ட் இண்டிகேட்டர்ஸ் இந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கப்புறம் இருக்கிற வேரியண்ட்டில் எல்லாத்துலேயுமே இந்த ஓரவையில் தான் கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஏபிலர் நமக்கு கிளாசி ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க, மேலே சில்வர் ரூஃப் ரெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, டுவெல் ரூஃப் ரெயில்ஸ். இது பார்க்க கொஞ்சம் ஸ்போர்ட்டிலான ஃபீல் கொடுக்க. அண்ட் பி பிளர் பிளாக் கலரில் இருக்குது, பாடி கலர், டோர் ஹேண்டில்ஸ் எல்லாமே ஈவனாக வந்துடுது. அண்ட் அதுக்கப்புறம் அந்த கண்டினியூட்டியாக அந்த எஸ்யூவி கிளாடிங் கொடுத்துருக்காங்க, எஸ்யூவிஸ்லாம் 190 mm கிளைம் பண்ணுறாங்க. அண்ட் பேக் ப்ரொஃபைலில் பார்க்கலாம், இதுதான் அப்டேட் செய்யப்பட்ட எஸ் வேரியண்ட்டோட ரியர் ப்ரொஃபைல். இதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்குது டாப் ஸ்பெக் கம்பேர் பண்ணும்போது. அது என்னென்னு நான் சொல்கிறேன், மேலே ஆஸ் யூஸ்வலாக ஸ்டார்ஃபின் ஆட்னா வந்துடுது, ஸ்டாப் லைட்ஸ் இருக்குது, டீஃபக்கர்ஸ் வந்துடுது, அண்ட் வைப்பர்ஸ் இதில் மிஸ் ஆகுது. அண்ட் இதுதான் அந்த புதுசாக அப்டேட் செய்யப்பட்ட இந்த எல்இடி கனெக்டிங் டெயில் லேம்ப்ஸ். ஆனால் இது பார்க்க எல்இடி மாதிரி இருந்தாலுமே நமக்கு எல்இடி கிடையாது, ஹாலஜன் தான். ஹுண்டாய் வென்யூ பேஜிங் ரோமில் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க, ரிவர்ஸ் கேமரா எதுவும் கொடுக்கல, ஆனால் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ் ஆஸ் யூஸ்வலாக வந்துடுது. அண்ட் அதுக்கு கீழே நமக்கு சில்வர் கலரில் ஸ்கிட் பிளேட்ஸ் வித்து பிளாக் கலர் பம்பர் கொடுத்துருக்காங்க, க்யூப் ஷேப்பில் ரிஃப்ளெக்டரும் ரிவர்ஸ் லைட்ஸும் வந்துடுது. மற்றபடி இதில் பேக் சைடில் வேறு எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடைக்கல. அண்ட் சைட் ப்ரொஃபைல் பாருங்கள், நமக்கு ரைட் சைட் கார்னரில் ஃபியூல் டேங்கோட ப்ரொஃபிஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி 45 liters இருக்குது. ஓகே, நம்ம எக்ஸ்டீரியர் ஃபுல்லாக பார்த்தாச்சு, உள்ளே போய் இந்த எஸ் வேரியண்ட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்த்துடலாம். டிரைவர் சைட் டோர் வியூ, இது எல்லா வேரியண்ட் போலவுமே சேமாக தான் இருக்குது, ஆனால் இதில் அந்த ட்விட்டரோட ப்ரொஃபிஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, ட்விட்டர்ஸ் கொடுக்கல. அன்லாக் சுவிட்சஸ், பவர் விண்டோ சுவிட்சஸ், பவர் மிரர் கண்ட்ரோல் சுவிட்சஸ் எல்லாமே வந்துடுது. இதுவும் நல்லா தான் இருக்குது. வாட்டர் பாட்டிலோட ஹோல்டர்ஸ் இருக்குது. அண்ட் ஸ்பீக்கரோட ப்ரொஃபிஷன்ஸும் வந்துடுது, ஆல்டோர் ஸ்பீக்கர்ஸ் வந்துடும். அண்ட் டயர் பிரஸிங்கோட டிஸ்பிளே ஸ்டிக்கர் இருக்குது. அண்ட் சீட்ஸை பொறுத்தளவு நமக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் இந்த எஸ் வேரியண்ட்டுக்கு கொடுக்கல. அண்ட் இதுக்கப்புறம் இருக்கிற எல்லா வேரியண்ட்டுக்குமே நமக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் வருது. அண்ட் டிரைவர் சீட் தீம் பொறுத்தளவு நமக்கு அதே பேட்டர்ன் தான் கொடுத்துருக்குறாங்க, மற்ற வேரியண்ட்டில் என்ன பேட்டர்ன் இருக்குதோ அதே தான். இதில் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணலை. டிரைவர் அண்ட் கோ டிரைவருக்கு நமக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ஏர்பேக்ஸும் டுவெல் வந்துடுது. ஓகே, இந்த அப்டேட் செய்யப்பட்ட இந்த டிஎஃப்டி டிஸ்பிளேவை பாருங்கள். இது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், பேஸ் மாடல்லேருந்து டாப் ஸ்பெக் வரைக்கும் ஒரே டிஎஃப்டி டிஸ்பிளே தான் கொடுத்துருக்குறாங்க. இதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணலை. அண்ட் இந்த டிஸ்பிளேவை நம்ம யூஸ் பண்ணி நம்ம நிறைய ஃபியூச்சர்ஸ் நம்ம இதிலேயே பார்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கிறேன், இதில் டெம்பரேச்சர் டிஸ்பிளே பார்த்துக்கலாம், அண்ட் அதுபோக லோ ஃபியூல், இந்த மாதிரி எல்லா ஃபியூச்சர்ஸுமே கவர் ஆகிக்கும். அண்ட் இந்த வண்டியோட ஸ்டீரிங் பொறுத்தளவு நமக்கு டிகிட் ஸ்டீரிங் வில் எஸ்எக்ஸ் அண்ட் எஸ்எக்ஸ் ஆப்ஷன் மட்டும்தான் வரும். அண்ட் லெஃப்ட் சைடில் ஸ்டீரிங் மோடோட ஆடியோ கண்ட்ரோல்ஸ் வந்துருது. அண்ட் ரைட் சைடில் நமக்கு அந்த மோட் செலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்துருது. நம்ம இதுலேருந்துட்டே அந்த டிஎஃப்டியை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அந்த கண்ட்ரோல் சுவிச்சஸ் எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க, பேஜ் செலெக்ஷன் முதற்கொண்டு எல்லாமே வந்துருது. அண்ட் சென்ட்ரலில் நமக்கு ஏர்பேக்கோட ப்ரொஃபிஷன்ஸ் வந்துருது. பாருங்கள், நல்லாவே அந்த சேஞ்ச் ஆகிறது தெரியும். ஓகே, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் கொடுத்தது கொஞ்சம் வரவேற்கத்தக்கது தான். வித் அந்த சில்வர் ஃபினிஷிங்கும் நல்லாவே இருக்குது. டில்ட்டு தான் வருது, டெலஸ்கோபிக் வரதில்லை. அதே மாதிரி லெஃப்ட் சைடில் வைப்பர்ஸும் அண்ட் ரைட் சைடில் நமக்கு ஹெட்லாம்ப் கண்ட்ரோல்ஸும் வந்துடுது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த டெம்பரேச்சர் டிஸ்பிளே எல்லாமே நல்லாவே தெரியும். அண்ட் ஏசி வென்ஸோட ப்ரொஃபிஷன்ஸ் வந்துடுது. அண்ட் இந்த பக்கம் இஎஸ்பி சுவிச்சஸ் கொடுத்துருக்காங்க, ஹெட்லாம்ப் சுவிச்சஸ் கொடுத்துருக்காங்க, கீழே மேனுவலுக்கு
பெடல்ஸ் வித் அந்த டெட் பெடல்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஏர் ஃப்ளோவும் இருக்குது. அண்ட் இன்டீரியர் டேஷ்போர்ட் பாருங்கள், இது தான் அப்டேட் செய்யப்பட்ட வென்யூவோட எஸ் டேஷ்போர்ட். ஃபினிஷிங்லாம் நல்லா சாலிடாகவே இருக்குதுங்க, நல்லா ஹார்ட் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபிட் அண்ட் ஃபினிஷிங் சூப்பராகவே இருக்குதுன்னு சொல்லணும். அண்ட் பேசஞ்சர் சைடு ஆல்சோ சேமாக தான் இருக்குது. அண்ட் சென்டரில் நமக்கு இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி இதுக்கு மேலே இருக்கிற ஒரு ஸ்டெப் மேலே இருக்கிற எஸ் ப்ளஸ் வேரியண்ட் ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். அதுக்கும் இதுக்கும் சேமான இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் தான் கொடுத்துருக்குறாங்க. இதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. எஸ் அண்ட் எஸ் ஆப்ஷன் ரெண்டுமே ஈவனாக தான் இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், அந்த எஸ் ஆப்ஷனில் நான் அதுக்கு அலெக்ஸாவும் கூகுள் அசிஸ்டன்ட் மட்டும்தான் வராது, மற்றபடி எல்லா ஃபீச்சர்ஸுமே டாப் ஸ்பீக்கர் கம்பேர் பண்ணும்போது ஈவனாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு. சேம் அதே தான் இதுலேயுமே இருக்குது. இதில் ஆண்ட்ராய்டு ஆப்பிள் கார்ப்ளே மேனட்ரியாக வந்துடுது. அண்ட் அது போக நேவிகேஷன்ஸ், மேப்ஸ், ரிவர்ஸ் கேமரா மட்டும் இதில் மிஸ் ஆகுது. பட் இதுக்கு அடுத்த வரைக்கும் இந்த எஸ் ப்ளஸில் ரிவர்ஸ் கேமரா கொடுத்துருந்தாங்க, பட் இதில் அது மிஸ் ஆகுது. மற்றபடி கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கிட்டு. அண்ட் அது போக செட்டிங்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இந்த லைட் செட்டிங்ஸ் இது எல்லாமே நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த சில்வர் கலர் ஃபினிஷிங் ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்த டேஷ்போர்ட் வியூவில் பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் அதுக்கு கீழே அது கண்ட்ரோல் பண்ணுற பட்டன்ஸ் எல்லாமே தனியாகவே கொடுத்துருக்குறாங்க. அசைட் சுவிச்சஸ் வந்துடுது. அண்ட் அதுக்கப்புறமா நமக்கு மேனுவல் ஏசி கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே இருக்கிற எஸ் ப்ளஸ்லையுமே நமக்கு மேனுவல் ஏசி தான் கொடுத்துருந்தாங்க. அண்ட் கீழே யூஎஸ்பி 12 வோல்ட் பவர் ஜாக்கெட் அண்ட் அது போக ஒரு டைப் சியோட ப்ரொஃபஷன்ஸும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஒரு சின்னதாக ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் கீர் பாக்ஸிங் சிஸ்டம்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இன்னும் இந்த லெதர் ஃபினிஷிங்கோட அந்த ஸ்டிச்சஸும் நல்லாவே இருக்குது. சின்னதாக ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ரெண்டு கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆம்ரெஸ்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஆம்ரெஸ்ட்டில் வேறு எந்த ஒரு ஃபீச்சர்ஸுமே கொடுக்கல, ஜஸ்ட் ஒரு ஆம்ரெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. சம் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. க்ளவ் பாக்ஸ் இருக்குது நார்மலாக. அண்ட் பேசஞ்சர் சைடு ஆஸ் யூஸ்வலாக அதே அன்லாக் சுவிச்சஸ், பவர் விண்டோ சுவிச்சஸ், கிரிப் ஹேண்டில், வாட்டர் பாட்டில் ஹோல்டு, ஸ்பீக்கர்ஸ், இது எல்லாமே சேமாக தான் ஈவனாக வந்திருக்குது. மேலே சன்செட்ஸ் டிக்கெட் ஹோல்டர் கொடுக்கல. மைக் இருக்குது. சன்செட்ஸில் வேண்டி மிரர் வந்துடுது பேசஞ்சர் சைடில். கிராப் ஹேண்டிலும் கொடுத்துருக்குறாங்க. இன்டர்னல் அட்ஜஸ்டபிள் ஐஆர்வியும் வந்திருக்கு. ஓகே, நம்ம இன்டீரியரில் ஃப்ரண்ட்டில் பார்த்தாச்சு. பேக் சைடில் போய் பேக் சைடில் என்னென்ன ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க நம்ம பார்த்துடலாம். பேசஞ்சர் சைட் டோர் வியூ பாருங்கள். சில்வர் அன்லாக் சுவிச்சஸ் வந்துடுது. பவர் மிட் எல்லாமே ஈவனாக தான் இருக்குது. வாட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ், ஸ்பீக்கர்ஸ். இந்த வண்டியோட ஃபோல்டிங் பொறுத்தளவு நமக்கு பெஞ்ச் ஃபோல்டிங் தான். 60-40 வராது. இதுக்கு அடுத்த வேரியண்ட்லேயுமே கொடுக்கல. மற்றபடி சீட் பெல்ட்ஸ் அந்த போக அந்த ஐசோஃபிக்ஸ் ஸ்டைல் ஏங்கர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த அப்டேட் செய்யப்பட்ட எஸ் வேரியண்ட்டோட டேஷ்போர்ட் வியூ பாருங்கள். எஸ் வேரியண்ட்டுக்கும் எஸ் ப்ளஸ் வேரியண்ட்டும் சேமாக தான் இருக்குது. சிமிலராக தான், அதாவது சேமாக தான் இருக்குதுன்னு சொல்லணும். ஏன்னா வேறு எந்த ஒரு சேஞ்சஸுமே ரெண்டுக்குமே பண்ணலை. அண்ட் ரியர் ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க, அதே சில்வர் ஃபினிஷிங்கோட. டைப் சி ரெண்டு போர்ட் கொடுத்துருக்காங்க. லெக் ரூம் தை சப்போர்ட் ரொம்ப நல்லாவே இருக்குது. மூணு பேர் தாராளமாக பின்னாடிக்கு வந்துட்டு போக முடியும், அந்தளவுக்கு கன்வீனியண்ட்டாகவே இருக்குது. அதே மாதிரி அன்லாக் சுவிச்சஸ், பவர் விண்டோ சுவிச்சஸ், வாட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் எல்லாமே வந்துடுது. லைட் சென்ட்ரலில் தான் கொடுத்துருக்குறாங்க, ஃப்ரண்ட்டில் கொடுக்கல. கிராபினல் ரெண்டு பக்கமே வந்துடுது. இதில் ஃபிக்ஸ்டு அட்ரஸ் தான், அட்ஜஸ்டபிள் கிடையாது. நம்ம டாப் மாடலான எஸ்எக்ஸ் ஆப்ஷனுக்கும் எஸ்எக்ஸுக்கு மட்டும்தான் நமக்கு அட்ஜஸ்டபிள் வரும். ஓகே, பூட்டை பார்த்துடலாம். பூட்டை பொறுத்தளவு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், 350 லிட்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. எமர்ஜென்சி டூல்ஸ் கிட்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு ட்ரங்க் லைட் கொடுக்கல. ப்ரொஃபிஷன்ஸ் இருக்குது, நம்ம வேணும்னா நம்ம அடிஷ்னலாக செட் பண்ணிக்கலாம். ஸ்பேர் வீலும் சேம் 15 இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. சென்ட்ரலில் அதுக்குள்ள டூல்ஸ் கிட்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகே, ஃப்ரண்டில் போய் இன்ஜின் ஸ்பெக்ஸை பார்த்துடலாம். ஓகே, இந்த வண்டியோட இன்ஜின் ஸ்பீக்ஸை பொறுத்தளவு நமக்கு 1.2 லிட்டர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது அதிகபட்சமாக 81.8 BHP பவரையும் 113 நியூட்டன் மீட்டர் டார்த்ரனையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த வண்டியோட மைலேஜ் எக்ஸ்பெக்டட் 18 கிலோமீட்டராக சொல்கிறாங்க. ஓகே, இந்த வண்டி மொத்தமாக ரெட், ஒயிட், பிளாக், ப்ளூ, கிரே, சில்வர் அப்படின்ற 6 கலர் ஆப்ஷன்ஸில் அவைலபிளாக கிடச்சிட்டுருக்குது. அண்ட் அது போக இந்த வண்டியோட எக்ஸோரூம் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7.53 லேக்ஸ்லேருந்து 12.72 லேக்ஸ் வரைக்கும் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த எஸ்வெனியோட எக்ஸோரூம் ப்ரைஸ் 8.70 லேக்ஸ். ஓகே மக்களே, இந்த கார் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு கார் ரிவ்யூடன் உங்களை சந்திக்கிறேன்.